அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகள் கிடைத்திருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இந்த சந்திப்பிற்கான காரணங்கள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருகிறார். அண்மையில் டெல்லிக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ஒரு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து பேசியிருப்பது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட பல்வேறு நிகழ்கால அரசியல் புகழ்கால நடவடிக்கைகள் குறித்து நிச்சயமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 11:45 மணி அளவில் நடிகர் ரஜினிகாந்த் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு தற்பொழுது ஆளுநரை சந்தித்து பேசி வரக்கூடிய அவர் அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக எதுக்காக சந்தித்தார் என்கிற தகவல்கள் எல்லாம் வெளிவரும். ஆனால் ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து நாம் இதை இது குறித்தான தகவல் கேட்கும் பொழுது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை மரியாதை நிமித்தமாக சென்னை ஆளுநர் மாளிகையில் உள்ள ராஜ்பவன் வளாகத்தில் சந்தித்து பேசி வருகிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடிகர் ரஜினிகாந்த் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்திருக்கிறார் என்ற செய்திகள் கிடைத்திருக்கின்றன. மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என மாளிகை தரப்பில் தற்போது தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் தரப்பிடம்.